அதிகாலை துயிலெழுந்து ஆண்டவரின் பாதம் பணிந்து. யாக்கோபு 1:22 திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஃப்ளாரிடாவில் உள்ள ஒரு பள்ளியிலிருந்து அதில் படிக்கும் 2550 பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கும் உங்கள் பிள்ளை தவறாய் நடந்து கொண்டதால் தண்டனை பெற சனிக்கிழமை பள்ளிக்கு வர வேண்டும் என்று செய்தி அனுப்பப்பட்டது. அநேகம் பிள்ளைகள் தாங்கள் தப்பிதம் ஏதும் செய்யவில்லை என்று கெஞ்சினார்கள். ஒரு சில தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை தண்டித்தார்கள். ஏமி என்ற தாய் தன் மகனிடம் கோபத்தோடு கத்தி தண்டனை பெற அவனை பள்ளிக்கு போக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினாள். நல்ல வேளையாக செய்தி அனுப்பியதில் ஏற்பட்ட தவறு பள்ளிக்கூடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 16 பிள்ளைகளே குற்றம் செய்திருந்தனர். எனவே மீதி 2534 பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பெரிய ஆறுதல் உண்டானது. ஏமி என்ற தாய் தன் மகன் சொன்னதை கேளாமலும் அவனை நம்பாமலும் போனதற்கு மிகவும் வருத்தப்பட்டாள். எனவே அவனை உற்சாகப்படுத்த சனிக்கிழமை காலை உணவருந்த ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றாள். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி முழுவதும் கேட்டு அறியும் முன் கோபப்பட்டு திட்டி பின் வருந்திய சந்தர்ப்பங்களும் உண்டு. பொதுவாகவே நாம் அவசரப்பட்டு முடிவெடுத்து கோபப்பட்டு விடுகிறோம். இப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்று யாக்கோபு தன் நிருபத்தில் 3 ஆலோசனைகளை தருகிறார். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள் என்பதே அந்த ஆலோசனை. பொறுமையாய் கேட்டு வார்த்தைகளை நிதானித்து பேசி கோபத்தை அடக்குவோம். முழுவதும் தெரிந்து கொள்ளும்படி கேள், அதன் பின்பு அன்போடு பேசு.